நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்துல ஒரு மூமின் ஒரு தப்ப செஞ்சா யார் மறைக்கிறாரோ அவருடைய அந்த குறைய மறுமையில அவருடைய குறையை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சில பேர் வந்து பெண்கள் இடத்துல சிலுமிஷ வேலையை செய்யறாங்க, மேல வந்து பள்ளிவாசலுடைய சொத்தை எல்லாம் அபகரிக்கிறாங்க. இந்த குறைய நாம வந்து மக்களிடத்துல போட்டு உடைப்பதா அல்லது வந்து பகிரங்கமா எடுத்து சொல்லலாமா? ஏன்னா ஒரு மூமினுடைய மானம் வந்து புனித காபத்துல்லாவை விட புனிதமானது என்று அல்லாஹுடைய தூதர் கூறியிருக்காங்க. இதுக்கு இஸ்லாம் வந்து எந்த வழிமுறையை இந்த மானத்தை வந்து மறைக்க சொல்லுதா அல்லது வந்து போட்டு உடைக்க சொல்லுதான்றது தெரியணும். அஸ்ஸலாமு அலைக்கும். யார் ஒருத்தன் ஒரு முஸ்லிமுடைய ஒரு குறையை, துன்யாவில் உள்ள ஒரு குறையை மறைக்கிறானோ மறுமையில் அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான் அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் தப்பு செய்யறாரு, இந்த தப்பை போய் நம்ம அம்பலப்படுத்தினால் அவர் கேவலப்பட்டு போயிடுவார், அசிங்கப்பட்டுருவார். தொலைஞ்சு நான் மனசங்க செஞ்சுட்டான் அப்படின்னு நமக்குள்ள போட்டு மறைத்து கொண்டோம்னு சொன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு? கேவலமா ஆக மாட்டாரு. அப்படி நம்ம மறைத்தால் நம்மளும் மனுஷங்கிறவங்களும் தப்பு செய்யத்தானே செய்வோம். அல்ல என்ன செய்வான், மறுமையில லிஸ்ட் போடும்போது இவன் ஒரு மனிதனுடைய தவறை மறைச்சிருக்கிறான், நானும் இவனுடைய தவறை மறைச்சி நல்லதை மட்டும் சபையில வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து மனிதனுடைய தப்பை மறைத்தால் நம்ம தப்பை மன்னிப்பான், அல்லாஹ் மறைக்குவான் என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம். இது நம்ம எந்த தவறுகளை நீங்கள் கண்டாலும் ஒரு மனிதனை வந்து மானத்தோட விளையாடக்கூடிய வகையில அம்பலப்படுத்தக்கூடாது, இது ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து இதுக்கு சில கண்டிஷன்லாம் இருக்கிறது, இது வந்து பொதுவானது கிடையாது. எந்த மாதிரி குறைகளை நீங்கள் வந்து அம்பலப்படுத்தாம இருக்கலாம் என்று கேட்டால், அம்பலப்படுத்தாமல் இருந்தால் அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, எந்த கேடும் இல்லை. அப்படியான ஒன்றா இருந்தா தான் என்ன செய்யணும், அம்பலப்படுத்த கூடாது. நான் ஒரு ஆள் என்ன செய்யறாரு, கத்தியை தீட்டிட்டு இருக்கிறாரு, நான் பார்த்துட்டேன், ஒரு ஆள்கிட்ட பேசுறாரு, எதுக்கு தீட்டுறோம் தெரியுமா, இந்த காதர் பாட்சாவை கொள்றதுக்கு தான் தீட்டுறேன் பேசுறாரு. இது ஒரு மனுஷனுடைய குறை, நான் மறைக்கலாமா? இப்ப நான் என்ன பண்ணு, காதர் பாட்சாவை எச்சரிக்கைன்னு ஓடி போய், ஏன் இவனுடைய தவறை நான் பார்த்துட்டு நான் சொல்லாம இருந்தா இவனை மறைக்க போய் நான் காதர் பாட்சாவை பழி கொடுத்துருவோம். அப்புறமேலு நான் என்ன பண்ணு, உடனே காதர் பாட்சா கூப்பிட்டு, தம்பி கத்தி தீட்டுறான், உனதான் தீட்டிட்டு இருக்கிறான், எங்கிட்ட போய் சேஃப்டியா இருந்துக்க அப்படியாவது சொல்லணும். இல்லட்டு போலீஸுக்கு நான் போகணும். இந்த மாதிரி சார் பேசிட்டு நான் கேட்டேன், விட்டோம்னா கொண்டு விடுவாங்க தெரியுது, நீங்க பார்த்து நடவடிக்கை எடுங்க சார்னு சொல்லி என்ன செய்யணும், இப்ப மானத்தை பார்க்க கூடாது, பேப்பர் எல்லாம் வரத்தான் செய்யும். இந்த மாதிரி கொலை செய்யும் போது, கொலை செய்வதற்காக கத்தியை தீட்டி கொண்டிருக்கும் பொழுது கைது செய்யப்பட்டார், அவருக்கு மானம் போகத்தான் செய்யும். ஓ மானத்துக்காக வேண்டி அடுத்தால் உசுர கொடுக்க முடியுமா? அப்ப ஒரு மனிதனால் அடுத்தவருக்கு ஏதாவது பாதிப்பு வரும் என்று இருந்தால் அவரை வந்து என்ன செய்யணும், எச்சரிப்பதற்காக அந்த குறையை நம்ம அம்பலப்படுத்தி தான் ஆக வேண்டும். இல்லைன்னு என்ன, தீமைகள் வந்து அதிகரித்துக் கொண்டே போய்விடும். அப்போ வந்து மறைக்க கூடாது. என்ன மறைக்கிறது வந்து அடுத்தாலும் கேடு இல்லாட்டி தானே மறைக்கணும், பிறகு கேடு வரும்னா மறைக்க கூடாது இல்லையா? அதே மாதிரி வந்து ஒரு ஆள் உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு நல்ல பழக்கமான ஒரு ஆள், அவர் குடிப்பார், ஆனா யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், நீங்க மட்டும் பார்த்திருக்கிறீங்க அவர் குடிக்கிறீங்க, ஒரு ஏழு எட்டு தடவை நீங்க பார்த்திருக்கிறீங்க ஆள் குடிக்காருன்னு உங்களுக்கு தெரிகிறது. ஆனா ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, அவரை தங்க போகணுங்கிறாங்க, அப்படி நடிக்கிறார் அவர், குடிச்சு புட்டு குடிகாரர் இல்லைங்கிற மாதிரி வெளியே நடமாடுகிறாரு. உங்கள ஒரு ஆளுக்கு என்ன செய்ய குடிக்கிறது தெரிகிறது. அப்ப உங்க பக்கத்து வீட்டுக்காரர் உங்கள்ட்ட கேட்கிறாரு, தம்பி நான் வந்து என் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறார், அவரு என் பொண்ணை கொடுக்கலான் இருக்கிறேன், கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு. நீங்க இப்ப என்ன பண்ணணும், நல்லா கொடுங்கன்ற கூடாது, ஏன் கொடுத்தா இந்த பொண்ணு வாழ்க்கை வீடா போயிருக்கும், குடிகாரன்னு தெரியுதுல, அப்ப என்ன செய்யணும், மாடி கொடுத்து கூடாத குடிகார பைய. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, நாம ஒரு மனிதனுடைய குறையை மறைக்க வேண்டும். அப்ப ஒரு மனிதனுடைய குறையை மறைச்சி ஒரு பொம்பளைய கொண்டு போய் பழி கொடுத்துருவீங்களா, ஒரு பொம்பளைய வாழ்க்கையை நாசமாக்கிடுவீங்களா? அப்ப இவன் குடிகாரன் உங்களுக்கு தெரியும் பொழுது அது வந்து யாருக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குதோ அவங்க வந்து உங்கள்ட்ட கேட்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணனு, இவங்க குடிகாரன் தான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு அம்மா வந்து கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்கன்னா, என்னை வந்து ரெண்டு பேரு கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க, நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முஆவியாங்கிற ஒரு சஹாபியும் வந்து என்னை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு, அபு ஜஹமுங்கிற ஒரு சஹாபியும் என்னை கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்படுறாரு,
நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அந்த ரெண்டு பேர்கிட்ட உள்ள ஒரு குறிப்பிட்ட குறை உங்களுக்கு தெரிகிறது. ஒரு ஆள் யாருன்னா சரியான கஞ்சர், ஒரு ஆள் யாரு காசை வந்து ரொம்ப செலவழிக்க மாட்டாரு, ரொம்ப வந்து கஞ்சத்தனம் பண்ணக்கூடியவர். இன்னொரு ஆள் யாருன்னா சரியான முரட்டுத்தனமான ஆளு, எதுக்கு இருந்தாலும் கை நீட்டிடுவாரு. அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ கல்யாணம் பண்றதுக்காக கேட்கிற, இவர் வந்து மாவியா இருக்கிறார, அவர் வந்து அவர்கிட்ட காசு பணம் ஒண்ணும் கிடையாது, செலவுக்கு ஒண்ணு தரமாட்டாரு, நீ அதை யோசிச்சுக்க. அபூஜகம் இருக்கார, கைத்தறிய கீழே வைக்க மாட்டாரு, அது அது உதாரணம் அடிச்சுக்கிட்டே இருப்பாருங்கிறதுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, கைத்தறிய கீழே வைக்க மாட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், எதுக்கு எடுத்தாலும் கையை நீட்டி போட்டு போட்டு தள்ளிடுவார் உனைய, நீ யோசிக்கமாங்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருடைய குறை தானே இது, ரசூல மறைக்கவே செஞ்சாங்க. இந்த பெண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை அது, யார கல்யாணம் பண்ணு கேட்கும் போது அவர் ரெண்டு பேரும் சூப்பர்னு சொல்லிடக்கூடாது. ரெண்டு பேர்கிட்ட உள்ள குறையை நம்ம சொல்லி, இப்ப இந்த குறை இருக்கு, அவர் அந்த குறை இருக்கு, நீ எது ரெண்டு வேணாண்டா விட்டுட்டு போ, அல்ல ரெண்டுல ஒண்ணு தேர்ந்தெடுக்கா தேர்ந்தெடுத்து போ, ஆனா இந்த ரெண்டு குறை இருக்குது நீ பாத்துக்க. இது குறையத்தான ரசூல சொன்னாங்க. அப்ப அந்த குறைகளை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது, பாதிக்கும் என்று சொன்னால் அப்ப என்ன செய்யணும், வெளிப்படுத்தி தீரணும். இல்லடி நிறைய பேருக்கு கேடாயிருமே, ஒரு ஆள் குறைய மறைக்க போய் 9000 பேர் தந்தில் நின்றா அதே மாதிரி என்ன செய்யறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு வைங்களேன், ஒரு இயக்கத்து பேரை சொல்லியே சொல்றேன், இந்த ஜிகாது பண்ண போறேன்னு போனாங்கல்ல என்ன கூட்டம் விடியல், இந்த கூட்டம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பித்ரான்னு சொல்லி ரமலான்ல வசூல் பண்றாங்க, பித்ரா கொடுங்க என்ன செய்யறாங்க வசூல் பண்றாங்க. பித்ரான்டா என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை 2.5 கிலோ அரிசியுடைய கணக்கு பண்ணி ஒரு ஆளுக்கு வாங்க வேண்டியது. இவங்க என்ன பண்றாங்கடா, ஏண்டதை கொடுங்க, 5 கொடுங்க, 3 கொடுங்க, எவ்வளவு நாள் பித்ரான்னு சொல்லி வசூல் பண்றாங்க. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி 5 கொடுங்க, 3 கொடுங்க, 4 கொடுங்க வாங்குறாங்க. சரி வாங்குறாங்கல்ல, வாங்கின இந்த ரூபாய எந்த ஊர்லயாவது ஏழைகளுக்கு நாங்க இவ்வளவு ரூபாய் வாங்கணும் இந்த அறுக்கு விநியோகிச்சிட்டோம் அப்படின்னு கொடுத்தாங்களா? பித்ராங்கிறது வாங்குறதுக்கு மட்டும் உள்ளதா, கொடுக்கறதுக்கு உள்ளதா? கொடுக்கறதுக்கு உள்ளது. அப்ப இவர்கள் பித்ரான் வசூல் பண்ணுவது வந்து மக்களுக்கு, ஏழை மக்களுடைய பெருநாள் சந்தோஷம் கொண்டாடுவதற்கு தரப்பட்ட தொகையை இவங்க வசூல் பண்ணி எடுத்துக்கொள்கிறார்கள், நல்லா தெரிகிறது. இது வரைக்கும் கொடுத்தது கணக்கு காட்டினது கிடையாது, தௌஹீத் ஜமாத்தில் கொடுக்கறோம்னு சொன்னா உணர்வுல போடுறோம், தலைமையில கொடுத்தது எவ்வளவு, கிளையில கொடுத்தது எவ்வளவு, இத்தனை பேருக்கு இன்னொரு ரூபாய் மதிப்புடைய இன்னென்ன பொருள் கொடுத்தோன்னு கணக்கு போட்டு நில் பேலன்ஸ் காட்டுறோம், 60 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்கறோம் தலைமையில இருந்து மாத்திரம், நீங்க எல்லாம் வசூல் பண்றத சேர்த்தா 2 கோடி ரூபாய் வரும். அப்ப 2.5 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் பித்ராங்கிற தர்மத்தை விநியோகம் பண்ணி கணக்கு வெளியிடுறோம். இவங்க இந்த மாதிரி பண்றாங்களே, இப்ப நாம என்ன செய்யணும், ஆஹா இது வந்து பித்ரா மார்க்க வணக்கம்ல, இதுல போட்டு விளையாடுறாங்களே, அவங்களுடைய குறைய மறைக்கணும்னு இருக்கிறத எடுத்து சொல்லணுமா? இப்ப எடுத்து சொல்லணும்ல, அதை சொல்றேன், எதுக்கு சொல்றேன், இவங்களுக்கு கொடுத்து கூடாதியே, பித்ரா கடமை நிறைவேறாது, ஏழைகளுக்கு போவாது, போனதை அவங்க நிரூபிக்கல, அது கணக்கு காட்டுறது கிடையாது, வேற என்னத்துக்கோ செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படி நம்ம எச்சரிக்கிறோம் என்று சொன்னால் இதுல குறைய மறைக்கிறேன்னு பார்க்கணுமா, மக்களை எச்சரிக்கிறத பார்க்கணுமா? இதை எச்சரிக்கவில்லை என்று சொன்னால் இதே மாதிரி அடுத்த வருஷம் வாங்குவார்கள், அப்ப நம்ம அதை விடக்கூடாது, அது செய்யணுமா இல்லையா? அந்த மாதிரியான மக்களை பாதிக்கிற விஷயமாக இருந்தால் அதுகளை நம்ம அம்பலப்படுத்தான் வேணும். உதாரணமா நம்ம ஹதீஸ் இருக்குல்ல, ஹதீஸ்ல சரியான ஹதீஸ் சிலது இருக்கிறது, பலவீனமான ஹதீஸ் சிலது இருக்கிறது. பலவீனமான ஹதீஸ்னா என்ன, அதை சொல்லக்கூடிய ஆள் சரியில்லைன்னு அர்த்தம். பலவீனமான ஹதீஸ்னா என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அறிவிப்பார்ல, அவர் வந்து ஆள் சரியில்லாம இருந்தால் அந்த ஹதீஸ் நம்ம பலவீனமான ஹதீஸ் சொல்லி தள்ளி விட்டுருவோம். இப்ப அந்த ஹதீஸ் பலவீனம்னு பேசும் பொழுது நம்ம யாரை பத்தி பேசுறோம், ஆளத்தான பேசுறீங்க. இந்த ஹதீசுடைய 4வது அறிவிப்பாளர் பொய்யரு, இந்த ஹதீசுடைய 3வது அறிவிப்பாளர் வந்து மூல குழம்பி போனவர், இப்படின்னு சொல்லி அறிவிப்பாளர்களை பத்தி விமர்சனத்தை பண்ணித்தான் இந்த ஹதீஸ் தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஏன் இதை விமர்சிக்கிறோம், ஆழத்தனை விமர்சிக்கிறோம், 1200 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு ஆளை இன்னைக்கு உட்கார்ந்துட்டு அவளை பொய்யருங்கிறோம். ஏன் பொய்யருங்கிறோம், அவர் பொய்யர்னு சொல்லாட்டி ரசூல்லா பேர்ல இந்த செய்தி மக்கள்கிட்ட போயிடும், ரசூல் சல்லாசனம் சொல்லாத ஒரு செய்தி ரசூல்லா சொன்னதா போனா எல்லாரும் அமல் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா பொய்கள் அமலாகிவிடும், பொய்களை வந்து மக்கள் அமல் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் இல்லாம போய்விடும். அப்ப அவங்களுடைய மறுமையை பாதுகாப்பதற்காக வேண்டி அறிவிப்பாளர்களை பத்தி பேசணுமா இல்லையா? அந்த மாதிரி தான் சில பேர் பள்ளி, உதாரணமாக பள்ளி வாசலுக்கு கொடுத்த பணத்தை மோசடி செய்து விட்டார்கள் வருது,
சரி ஊர்க்கா வாங்கினா மோசடி பண்ணா அதோட பொது வாழ்க்கையில இருந்து ஓடி போயிட்டான்னா நம்மளும் விட்டு தொலைஞ்சிட்டு போயிடலாம். கொடுத்தவனாச்சு வாங்கினவனாச்சு மோசடி பண்ணி விட்டு நானும் இயக்கம் நடத்துறேன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் எனக்கு தாங்கன்னு கேட்கிறான்னு சொன்னா இப்ப நம்ம கடமை என்ன? கொடுத்து கூடாத. ஏற்கனவே ஒரு ஆளுக்கு பண்ணி ஏமாத்திட்டான் சொல்லணுமா இல்லையா? சொல்லடி நம்பி கொடுப்பீங்களே. ஒரு ஆள் ஏமாத்தனான், ஏமாத்தி அதோட தொலைஞ்சு போய் நாங்கிட்ட ஓடி போயிட்டான், அவனை போட்டு அம்பலப்படுத்த தேவையில்லை. ஏமாத்தி விட்டு அதை மறைக்கிற மாதிரி திரும்ப முகம் காட்டுறான், திரும்ப வந்து நான் நல்லவங்கிறான், என்னை நம்பி தாங்கிறான். இப்ப வந்து குறைய மறைச்சிக்க போனீங்க சொன்னா என்னவாயிரும்? இன்னும் லட்சக்கணக்கான ரூபாய்களை வந்து மக்கள் வந்து நம்பி பள்ளிவாசலுக்கு கொடுப்பார்கள், அதை அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள். மக்கள் ஏமாத்த விடக்கூடாது. இது வந்து குறைய மறைக்கல வருமா? இது வரை மறைக்க கூடாது, வெளிப்படுத்தி விட வேண்டும். அப்ப வந்து மக்களை பாதிக்குமையான மார்க்கத்தை பாதித்தாலும் மக்களை பாதித்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அதை வந்து அம்பலப்படுத்தி ஆகணும். யாரையும் பாதிக்கலையா? அவன் செஞ்சான் தொலைஞ்சு போடான்னு போயிட வேண்டியதுதான். ஏதோ ஒருக்கா ஒரு ஆட்டு 100 ஏமாத்திட்டு போயிட்டான், மறுபடியும் அந்த வேலையெல்லாம் அவன் செய்யல, அதோட அந்த வேலையை விட்டு மாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கான். இவன் 10 வருஷம் முந்தைய ஏமாத்தலாம் சொல்லக்கூடாது. ஏன் அவன் ஒருக்கா செஞ்சான் விட்டா மறையா போட்டு செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு மனித ஸ்லிப் ஆகி போய் ஒரு தப்பான ஒரு ஒரு ஒழுக்கு கடன காரியம் செஞ்சு விட்டான், செஞ்சவொன்னா உணர்ந்து மாடி செஞ்சிட்டமேண்ட நமக்கு மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் நடக்காம போயிட்டான், விட்டுருங்க. இவன் ஒவ்வொருத்தட்டையா இப்படி டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வாரத்துக்கு ஒருக்கா மாடிக்கிட்டு இருக்கிறான். ஆஹா, இவன் வந்து டேஞ்சர், திருந்திராளிகளையுமே அப்படின்னு தெரிய வருமையானால் நம்ம என்ன செய்யணும்? இவனை உள்ள விடாது சொல்லணுமா இல்லையா? இவன் வந்து ஒதுங்கி போகல, திருந்தி போகல, தொடர்ந்து செய்யறான். மனசு தப்பு செய்யறவன் தான், தப்பு செய்யாத யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டு அதை வருந்தி இனிமே செய்யக்கூடாதுன்னு போறவன் அது ஒரு கணக்கு, நீ மறைச்சிட்டு போங்க. தப்பு செய்யறதே கொள்கையா வச்சுக்கிட்டு இருந்தா அப்ப நம்மளை மக்களை காப்பாத்தணுமா இல்லையா? அதனால வந்து குறைகளை மறைக்கிறது என்பதை நீங்க என்ன விளங்கிக்கணும். யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னு சொன்னா ஒருத்தர் குறைய பட்டு நீங்க அம்பலப்படுத்துறீங்க, யாரையாவது பாதிக்கும் சொன்னா நீங்க அம்பலப்படுத்துங்க, அது உங்க கடமை.